வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்ல 6th to 12th அவர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையில பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை பார்த்தது முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 50. முதல் 27 கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 விடை கொடுத்துருக்கோம். அதுக்கான சரியான விடை ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி டேஸ் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இரண்டாவது கேள்வி, இந்திய இராணுவ படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும். மூணாவது கேள்வி, இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கேள்விகளை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பாருங்க, அப்புறம் பதில்கள் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். 8வது கேள்வி, இந்திய அரசு அதிக முன்னுரிமை அளிக்கும் துறை பாதுகாப்பு துறை தான். பதினொன்றாவது கேள்வி, சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1962. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாட வாரியாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு படத்துக்கும் தனித்தனியாக 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுறோம். நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் போடுவாங்க, ஆனால் நம்ம சேனலில் உங்களுக்கு பதில்களோட போட்டுட்ருக்கோம் பாருங்கள். 18வது கேள்வி, இந்தியாவின் தென்மேற்கில் அமைந்துள்ள தீவு மாலத்தீவு தான். இதெல்லாம் மறந்துடாதீங்க, அடிக்கடி கேட்பாங்க. 20வது, சார்க் அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 8. ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போகாதீங்க, கரெக்டாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா அதில் கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 24, இந்திய கடலோர காவல்படி டேஸில் நிறுவப்பட்டது 1978 தான். இன்னும் 25 கேள்விகள் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள். அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும். அடுத்து சரியா தவறா தான் பார்க்க போகிறோம். 14 மதிப்பெண்கள். 29வது கிளி, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று. சரி, கேள்விகளை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்து சரியா தவறா அப்படின்றத எழுதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும். 35வது கேள்வி வந்துட்டோம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை, பயிற்சி வினாக்கள், முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள், க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போலாம் க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் தான் பரீட்சையில் அதிகமாக கேட்குறாங்க. அப்பதாவது கேள்வி வந்தாச்சு பாருங்க. இன்னும் 10 கேள்விகள் தான், அப்படியே பார்த்துட்டே வாங்க. 41, இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாகுபாட்டிற்கு எதிராக இந்தியா போராடவில்லை தவறு. 9 கேள்விகள், கோடிட்டிடங்களை நிரப்புக பார்க்க போறோம். கோடிட்டிடங்களை நிரப்புகலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விடாதீங்க. கேள்வியை நல்லா படிச்சு பார்த்து அப்புறம் பதில்களை எழுதுங்க, தப்பா எழுதிடாதீங்க. 45வது, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி டேஸ் ஜவஹர்லால் நேரு தான். 46வது கேள்வி, அணுசீராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் டேஸ் வி கே கிருஷ்ணமேனன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டு வருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.